Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்க்கடலை சுண்டல் தான் பண்ண போறோம். அதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை வந்து நான் காஞ்ச வேர்க்கடலை எடுத்துக்கேன். இத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரம் போல நல்லா ஊற விட்டு எடுத்துக்கேன். இப்போ வந்து இத வந்து குக்கர்ல அந்த தண்ணியோடே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த வேர்க்கடலைக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணி இத நல்லா mix பண்ணி விடுறோம். Mix பண்ணி விட்டுட்டு அடுப்புல வந்து இந்த குக்கரை வச்சிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இது மேல வெயிட் வெச்சிரலாம். இது 3 விசில் வரணும். அதுக்குள்ள நம்ம வந்து சுண்டலுக்கு வந்து பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் அடுப்புல வந்து கடாய் ஹீட் பண்ணிட்டு அதல 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு முழு தனியா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாயையும் நான் ஆட் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணி லோ फ्लेம்லயே வெச்சி இது நல்லா சிவக்க வறுத்து எடுத்துலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா செவந்து வந்திருக்கணும். அதே மாதிரி மிளகாயும் நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கணும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸா இருந்தா நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா பிரஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் குக்கர் ஓபன் பண்ணிடுறேன். கடலை பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு. இப்போ இந்த கடலையில இருக்க தண்ணியை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இந்த கடலையோட தண்ணியை வந்து வீணாக்காம நீங்க அத ரசம் வச்சா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இத நல்லா நைஸா ஃபைன் பவுடரா நல்லா அரைச்சு எடுத்துறலாம். இப்போ அடுப்புல வந்து நான் கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். இத கொஞ்சமா எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிவிட்டு இது கூட கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவிட்டு இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சமா கருவேப்பிலை, இது கூட ஒரு காஞ்ச மிளகாயை நான் கிள்ளி ஆட் பண்ணிட்டு இது நல்லா பொரிஞ்சு வரவிட்டு இது கூட இந்த ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க இந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் போல லோ फ्लेம்லயே வெச்சி இது நல்லா mix பண்ணி விடலாம். அந்த வேர்க்கடலையில இருக்க ஈர சத்து எல்லாம் நல்லா dry ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டா mix பண்ணி விடுறோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வரப்ப ஈவினிங் டைம்ல இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அதோட இல்லாம இதுல வந்து இந்த பொடி சேர்க்கறனால அதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுல வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த நம்ம வறுத்து அரைச்ச பொடி இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் ஆல்ரெடி வேர்க்கடலையில உப்பு போட்டிருக்கேன். நான் இப்போ இந்த பொடிக்கு ஏத்த அளவுக்கு வந்து நான் உப்பு ஆட் பண்ணிட்டு இதை 1 நிமிஷம் போல இதை நல்லா கலந்து விட்டு இது கூட பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிட்டு லைட்டா mix பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நீங்கள் மொத்தமாக அந்த பொடியை நீங்கள் அரைச்சி வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எந்த ஒரு சுண்டல் செய்கிறப்பையும் அந்த பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நல்லா mix பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவு தான் ரெடி ஆகிடுச்சு வேர்க்கடலை சுண்டல். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.